அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற ஒரு டாப்பிக்கை வந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துடைய நோக்கம், செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக நமக்கு வந்து கொஸ்டின் வந்து தனிப்பட்ட முறையிலையும் கேட்கலாம், ஒரு 6 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலாக பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய முக்கிய திட்டங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அறிமுகமாக, 2023 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் அன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. தற்போதைக்கு 12,000 கோடி இதில் வந்து அரசு வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மேலும் 2023-24 பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றிய அறிவிப்பு வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய 100 ஆண்டை ஒட்டி அவருடைய பெயரில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது அமைந்திருக்கிறது. அதனால தான் இதற்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். நீங்கள் 6 மார்க் எழுதும்போது ரொம்ப ஷார்ட்டாக எழுதினா போதும், டைரெக்டாக அறிமுகம் செய்யப்பட்ட நாள், அதுக்கப்புறம் அதோடைய அம்சங்களுக்கு கூட போகலாம். நெக்ஸ்ட், முக்கிய அம்சங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு இத்திட்டத்தின் பயனாளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள 1,06,00,000 பெண்களுக்கு மாதாந்திர உரிமை தொகையாக 1,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் என்ற கணக்கீட்டில் ஒரு ஆண்டிற்கு 12,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை அங்கீகாரம் செய்வது இத்திட்டத்தின் நோக்கம். நம்ம ஜிடிபி கால்குலேஷன் பண்ணும்போது அதில் வந்து இந்த ஜிடிபி கால்குலேஷனில் இருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல பார்ப்போம். அதாவது 2 முறை கணக்கிடுதல், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லும்போது இல்லத்தரசிகளின் பணிகள், அதுக்குன்னு சேலரி எதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அப்படி ஆட் பண்ணாதனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்ரோப்ரியேட்டாக இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ பெண்களின் உழைப்பை நம்ம ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு பணம் சார்ந்த உழைப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத சூழலில் இந்த திட்டம் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஆண்டுக்கு 12,000 உரிமை தொகை பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி, சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. அப்போ வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக இருக்கிறது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்பதற்கு பதிலாக மகளிர் உரிமை தொகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ பெண்களுக்கான திட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கான நியூட்ரிஷன் ஸ்கீம், உணவூட்ட திட்டம், ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நியூட்ரிஷன் கிட் வந்து கொடுப்பாங்க, உணவூட்டத்துக்கு தேவையான சத்து மாத்திரைகள், அயன் டானிக்ஸு, அது இல்லாமல் பவுடர்ஸ், இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இலவச பேருந்து வசதி என்ற ஒரு திட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்து 3வதாக இந்த உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியூட்ரிஷன் திட்டம் என்பது 2018 காலகட்டங்களிலேயே அறிமுகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கான நிதிகள், ஊட்டச்சத்து திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அது எல்லாமே சமூக பொருளாதார மேம்பாட்டில் பங்கு பெறக்கூடிய ஒரு திட்டமாகவே இது அமைந்திருக்கிறது. இதற்கடுத்தாக இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகளை பார்க்கலாம். தகுதி வாய்ந்தவை என்று அங்கீகரிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்த 21 வயதை நிறைவு செய்த பெண்கள் செப்டம்பர் 15 2022 முன்பு பிறந்தவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெறுபவர்கள் ஆவார்கள் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ 21 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அது மட்டுமல்லாமல் 2.5 லட்சத்திற்கு குறைவாக ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடுறாங்க. 2.5 லட்சத்திற்கு குறைவாக ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பதும் இதில் சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான மானாவாரி நிலத்தை சொந்தமாக கொண்ட குடும்பங்கள் என்று இருக்காங்க. அதுக்கு குறைவாக தான் இருக்கணுங்கிறது தான் விஷயம். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 3,600 யூனிட்க்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், ஆண்டுக்கு 3,600 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இதில் தகுதி உடையவையாக அறிவிக்கப்படும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக தனியாக வருமான சான்றிதழோ நிலப்பதிவுகளோ அளிக்க தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ கண்டிஷன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 21 வயது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரு, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற அனதர் ஃபேக்டர், அதுக்கப்புறம் 5 ஏக்கர் குறைவான நன்சை நிலம், அதே மாதிரி மானாவாரி நிலம்னா 10 ஏக்கர் குறைவாக இருக்கணும்னு,
ஆண்டுக்கு 3600 யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சாரம் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இதெல்லாமே இந்த தகுதிகளாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ குடும்ப பெண் தலைவர் அப்படின்னா என்ன? குடும்ப அட்டையில் நியாய விலை அட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற கருதப்படும் நிலையில் குடும்பத் தலைவர் என்று பெயரிடப்பட்டுள்ள பெண் அந்த குடும்பத்தின் பெண் தலைவராக கருதப்பட்டு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுவார். ஒரு குடும்ப அட்டை ஆண் ஒருவரை சார்ந்திருந்தாலும் அந்த குடும்ப தலைவர் என்று குறிப்பிடும் பட்சத்தில் அவருடைய மனைவி குடும்பத்தின் பெண் தலைவராக கருதப்பட்டு அவருக்கு உரிமை தொகை வழங்கப்படும். குடும்பத்தில் ஆண் தலைவரின் மனைவியுடைய பெயர் குடும்ப அட்டையில் இல்லை என்றால் அவ்வட்டையில் உள்ள வேறொரு பெண்ணுக்கு அந்த பெண் தலைவர் என்ற அங்கீகாரம் கொடுத்து 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். ஒரு குடும்பத்தில் 21 வயதை நிறைவு செய்த 1க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கும் பட்சத்தில் இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கு யாரேனும் ஒருவருக்கு தான் இந்த தகுதி உள்ளது என்பதை குறிப்பிடுகிறார்கள். திருமணமாகாமல் தனித்து வாழும் பெண்கள், கைம்பெண்கள், திருநர்கள் ஆகியோரை குடும்பத்தின் தலைவராக கருதி 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாத வரையறுக்கப்பட்ட ஒரு சில தகுதிகளும் இருக்குது. யாருக்கெல்லாம் பொருந்தாது, யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வருமான வரி செலுத்தும் குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு இது பொருந்தாது என்று குறிப்பிடுகிறார்கள். அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியதாரர்களுக்கு இது பொருந்தாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதாவது எம்எல்ஏ எம்பி என்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் வந்து சேர்மனு, மேயர் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்கு பொருந்தாது. ஆனால் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களுக்கு மட்டும் இது பொருந்தும். அவங்களுக்கு தவிர, வார்டு உறுப்பினர்களை தவிர இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க இயலாது. கார், ஜீப், டிராக்டர், இதர கனரக வாகனங்களை சொந்த பயன்பாட்டுக்கு வைத்திருப்போர் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். மாற்றுத்திறனாளிகள் அல்லது முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களை சார்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க முடியாதுன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், முதுகு தண்டுவட, மருத்து போடுதல் நோய், பர்கின்சன் நோய் பாதிப்பு, தொழுநோய், மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் ஆகியவற்றின் மூலம் ஓய்வு பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாங்கிற இதை வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அதுக்கான காரணங்களை சொல்லியாச்சு, எலிஜிபிலிட்டியை பற்றி சொல்லியாச்சு, பொருந்தக்கூடியவை பற்றி சொல்லியாச்சு, பொருந்தாதவை சொல்லியாச்சு. முடிவுரையாக கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் மற்றும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை ஆகியவை விளிம்பு நிலையில் வாழும் பெண்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கக்கூடிய திட்டமாகும். மேலும் இது அவர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை திட்டமாக இருக்கட்டும், அந்த திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். அது இல்லாமல் சமீபத்தில் தோழி என்ற ஒரு திட்டம் வந்து வந்துச்சு, குறைந்த விலையில் பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக அது அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பர்டிகுலர் டாபிக் என்பது பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு தமிழ்நாடு அரசின் திட்டம் என்ற தொகுப்பில் கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.